வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வான வேடிக்கையுடன் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டம். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அன்பை பரிமாறிக்கொண்டனர். அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம். காலை முதலே நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள். ரங்கசாமி ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டம் மற்றும் வான வேடிக்கையுடன் புத்தாண்டை வரவேற்றனர். 12 மணி ஆனவுடன் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவுதல் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரியில் நீதிமன்ற வழிகாட்டுதல்படி புத்தாண்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதனையொட்டி புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 4 இடங்களில் தேசிய அளவில் புகழ்பெற்ற 45 நடன குழுவினரின் இசை நிகழ்ச்சிகளும் ஆடல் பாடலும் நடைபெற்றது. இது மட்டுமல்லாமல் தனியார் பங்களிப்புடன் கடற்கரையில் பல்வேறு பகுதிகளில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு முன்பே குவிந்தனர். இவர்கள் எல்லாம் கடற்கரை சாலை காந்தி மண்டபம் சிலையில் ஒன்று கூடி புத்தாண்டை வரவேற்று கேக்குகள் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரி அரசு சார்பில் புத்தாண்டை ஒட்டி பாதுகாப்பு பணியில் 2000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். மேலும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டாலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அவை பின்பற்றப்படவில்லை. கொரோனா சான்று உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். தடுப்பூசி செலுத்தாதவர்களுக்கு தடுப்பூசியும் செலுத்தப்பட்டது. கடற்கரை சாலையில் கட்டுக்கடங்காமல் மக்கள் கூட்டம் கூடியதால் சமூக இடைவெளி காற்றில் பறக்க விடப்பட்டது. புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆண்டுதோறும் ஆங்கில புது வருட பிறப்பை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு பக்தர்களுக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதால் சாலையில் தடுப்புகள் அமைத்து தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் கொரோனா வழிபாடு நெறிமுறைகளை பின்பற்றப்பட்டு சமூக இடைவெளியுடன் பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் மணக்குள விநாயகருக்கு அதிகாலை 4 மணி முதல் சிறப்பு அபிஷேகங்கள், தீபாராதனைகள், தங்க கவச அலங்காரத்தில் மணக்குள விநாயகர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பக்தர்களும் மணக்குள விநாயகருக்கு பிடித்தமான தாமரைப்பூ, அருகம்பூல் ஆகியவற்றை வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். இது குறித்து பக்தர்கள் கூறும் பொழுது 2022 எந்த நோய் நொடியும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மணக்குள விநாயகர் கோவிலில் தரிசனம் செய்வதாக தெரிவித்தனர். மேலும் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சார் வந்துட்டே இருக்கலாம் சார், கொஞ்சம் வந்துட்டே இருக்கலாம் சார், வந்துட்டே இருக்கலாம். Thank you.
ரங்கசாமி ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அவரது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லா வளமும் பெற்று மாநில மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் என அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தாண்டு கொண்டாட்டத்தில் புதுச்சேரி அரசும் சுகாதாரத்துறையும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை. கொரோனா பரவல் குறைந்துள்ள நிலையில் ஒமேகான் வைரஸ் தொற்று புதுச்சேரியில் 2 பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளது. இது அதிகரிக்கும் நிலையில் உள்ளது. தொற்று அதிகரித்தால் முதலமைச்சர் ரங்கசாமி இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்களை ஏமாற்றி பாஜகவும் காங்கிரஸும் புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்திருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், ரங்கசாமி ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது, பணம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆகவே தேவையில்லாமல் புத்தாண்டு கொண்டாட்டம் என்று சொல்லி புதுச்சேரி மாநிலத்தில் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கே வரவழைத்து குறிப்பாக கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்காமல் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன, கலை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இது சென்னை உயர்நீதிமன்ற விதிமுறைகளுக்கு மீறிய செயலாகும். இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே கேட்டது போல மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். கொரோனா தொற்று நோய் இன்னும் அதிகமானால் அதற்கு பொறுப்பு முதலமைச்சர் ரங்கசாமி தான். இந்த 6 மாத காலமாக இவர்கள் புதுச்சேரி மாநில நிர்வாகத்தை குலைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் ஊழல் மலிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான பிரச்சனை. எல்லா துறைகளிலும் பணம் இல்லாமல் வேலை நடக்கவில்லை. எல்லா அரசு அதிகாரிகளிலிருந்து அமைச்சர்களிலிருந்து எல்லோரும் ஊழலில் திளைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் இது பூகங்கமாக வெடிக்க இந்த ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். புத்தாண்டை முன்னிட்டு பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் உள்ள புகழ்பெற்ற பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. 36 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பிரம்மாண்ட ஏலக்காய் மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. உற்சவ மூர்த்திகளுக்கு முத்துமணி அலங்காரம் சாத்தப்பட்டும் ராமர் பாதுகைக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது. இதனை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் ஆஞ்சநேயரை வழிபட்டனர். மேலும் புத்தாண்டை அதிகாலை ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அர்ச்சனையில் வைக்கப்பட்ட 5 ரூபாய் 10 ரூபாய் நாணயங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. உங்களை அடையாளப்படுத்தவும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதும் கல்வி ஒன்றுதான் என புத்தாண்டை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழாவில் சாய் இளங்கோவன் தெரிவித்தார். புதுச்சேரி சாய் இளங்கோவன் அறக்கட்டளை சார்பில் உழவர்கரை தொகுதி ஜேஜி நகர் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுதுகோல் மற்றும் இனிப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாய் இளங்கோவன் அறக்கட்டளை நிறுவனர் சாய் இளங்கோவன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுதுகோல், இனிப்பு மற்றும் பள்ளி உபகரணங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளிடையே பேசிய சாய் இளங்கோவன், உங்களை அடையாளப்படுத்துவதும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதும் கல்வி ஒன்றுதான் என்றும், எனவே மாணவ செல்வங்கள் கல்வி பயில்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவர்கள் IAS தேர்வில் கவனம் செலுத்தி வெற்றி பெற்று புதுச்சேரியில் பணியாற்ற வேண்டும் என எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருமுருகன், கல்வியாளர் சதீஷ்குமார், சசிகுமார், கோவிந்தராஜன், பாபு, சத்யன், ஜெனோ உட்பட சாய் இளங்கோவன் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊனமுற்றோரின் கோரிக்கையை நடிகர் சந்தானம் நிறைவேற்றினார். சில மாதங்கள் முன்பு கனமழை பெய்ததால் அதில் ஒரு ஊனமுற்றவர் சைக்கிள் பழுதடைந்தது. இந்நிலையில் அவரின் நலனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி படப்பிடிப்புக்கு வந்திருந்த நடிகர் சந்தானம் ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு வந்த ஊனமுற்றோர் சைக்கிள் வாங்கி கொடுங்கள் என்று கேட்டிருந்தார். அதனை ஏற்றுக்கொண்ட நடிகர் சந்தானம் புதுவை மாநில தலைவர் அருண் தலைமையில் வாங்கி கொடுக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் மன்ற மக்கள் தொடர்பு அதிகாரி நந்தகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 22 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 12 நபர்களுக்கும் காரைக்காலில் 8 நபர்களுக்கும் மாஹேவில் 2 நபர்களுக்கும் என மொத்தம் 22 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் தற்பொழுது 136 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழப்பு ஏதும் இல்லாததால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1881 உள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 127,483 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 129,500 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி முதல் தவணை 835,775 பேரும் இரண்டாம் தவணை 561,023 பேரும் செலுத்திக் கொண்டனர். மொத்தமாக 13,96,798 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் அவர்களை காமராஜர் நகர் தொகுதி சாரம் வார்டு நிர்வாகிகள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் அவர்களை காமராஜர் நகர் தொகுதி சாரம் வார்டு நிர்வாகிகள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் ஸ்கைசேட் டிவி இயக்குநரும் சாரம் வார்டு பொறுப்பாளர் ராஜாராம், ராகவா டிவி உரிமையாளர் பாலன், சுகுமாரன், சுவாமிநாதன், தென்றல் நகர் ரவி, கோபி, முருகானந்தம், ஞானப்பிரகாசம் நகர் ரமேஷ், சாரம் வரதராஜன், அஜய், தென்றல் நகர் முருகன், சதீஷ், மணி, சங்கரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஸ்கைசேட் டிவி இயக்குநர் சம்பத் அவர்களின் பிறந்தநாள் விழா தனியார் விடுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஸ்கைசேட் டிவி இயக்குநர் சம்பத் அவர்களின் பிறந்தநாள் விழா தனியார் விடுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ஸ்கைசேட் டிவி மேலாண் இயக்குநர் பொன் சம்பத், புதுவை ஸ்கை ப்ளூ இயக்குநர்கள் முருகன், முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர் மற்றும் ஸ்கைசேட் டிவி இயக்குநர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் ராஜாராம் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பிரிட்டன் தமிழ் பக்தி சேனல் சேர்மன் ராமச்சந்திரன் வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் பல முக்கிய பிரமுகர்கள் சம்பத் அவர்களுக்கு நேரில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் மாநில அமைப்பாளர் சிவா கேக் வெட்டி கொண்டாடினார். ஆங்கில புத்தாண்டு 2022 புதுவை திமுக அலுவலகத்தில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ தலைமையில் கேக் வெட்டி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவிற்கு திமுக பிரமுகர் மருத்துவர் நிதிஷ் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து பெற்றார். இதில் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால், தொகுதி செயலாளர் சக்திவேல், தலைமை செயற்குழு உறுப்பினர் சரவணன், கிளை செயலாளர் அகிலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் புத்தாண்டை முன்னிட்டு புதுவை மாநில எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவிடம் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் தலைமையில் ஆதி நாராயணன், மணி, முரளி உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து பெற்றனர். இதேபோல் புத்தாண்டை முன்னிட்டு புதுவை மாநில எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவிடம் பாகூர் தொகுதி நிர்வாகிகள் மதிகிருஷ்ணாபுரம், சிவபிரகாசம், பார்த்திபன், ஆனந்த், பிரபு, மணி ஆகியோர் சால்வை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து பெற்றனர். இதேபோல் முத்தியால்பேட்டை திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் புத்தாண்டை முன்னிட்டு திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவுக்கு பொன்னாடை போர்த்தி 2022 ஆண்டிற்கான கேலண்டரை வழங்கி ஆசி பெற்றார். குறுக்குல வரீங்களா? போடுங்க 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 போட்டுருங்க. முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொகுதி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொகுதி மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் கேலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் தொகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் சம்பத் எம்எல்ஏவை சந்தித்து இனிப்புகள் வழங்கியும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
முதலியார்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை திமுக தொகுதி செயலாளர் தியாகராஜன் 2022க்கான ஆளுயர மெகா சைஸ் கேலண்டரை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திடம் வழங்கி ஆசி பெற்றார். திமுக தொழிற்சங்க தலைவர் அண்ணா அடைக்கலம் தலைமையில் நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வான வேடிக்கையுடன் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டம். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அன்பை பரிமாறிக்கொண்டனர். அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம். காலை முதலே நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள். ரங்கசாமி ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.